ஹாய் தமிழ் சினிமாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒரு நியூஸ் போயிருக்கு, அதான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அஜித் வந்து கேவலமாக பேசிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஜித் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக பயங்கரமான ட்வீட் போட்டுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு நல்லா வீடியோ பார்த்த கவனிச்சு அவங்களுக்கு தெரியும். அதாவது சீமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி ரசிகர்களை கொண்டவர் நம்ம தலை அஜித். தலை அஜித் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அதாவது ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே கிடைச்ச ஒரு மிக சிறந்த நடிகர். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இங்க பாருங்க உங்களோட ரசிகர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு 1 மணிக்கு படம் பார்க்க வராங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக பாலாபிஷேகம் பண்ணுறது, ஆடு அறுத்து அப்படியே அந்த ரத்தத்தை வந்து தலையோட கட்டவுட்டுக்கு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி செயலாம் பண்ணுறாங்க. என்னதான் நீங்கள் ரசிகர் மன்றத்தை கிடச்சா கூட உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. ஸோ அந்த ரசிகர்கள் வழி நடத்த வேண்டியது உங்களோட கடமை. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ஒரு அறிக்கை கண்டிப்பாக வெட்டே ஆகணும். என்னதான் ரசிகர் மன்றத்தை கிடச்சிருந்தாலும் ஸோ உங்களுக்குன்னு ரசிகர் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காட்டமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமாக நான் ஏற்கனவே எல்லாருமே சொல்லிக்கிறேன், ரசிகர்கள்லாம் வந்து படம் போய் பார்க்கணும், படம் நல்லா இருந்தால் கை தட்டணும், பார்க்கணும், வந்துடணும், அதை விட்டுட்டு போய் இந்த மாதிரி அறிவு கட்ட செயலெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் தமிழ் சமூகத்தில் தமிழ் இனத்தில் பிறந்த இளைஞர்கள் யாரும் இப்படி பண்ணக்கூடாது. மற்ற இனங்களுக்கு வழி காட்டியா இருக்கிற நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அறிவுபூர்வமா கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் மற்றும் சூர்யா பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் அறிக்கை எல்லாம் நடிகர் விடணும் அப்படின்னு சொல்லிருந்தோம். இதை கேட்டா தளபதி விஜயும் சூர்யாவும் தயவு செஞ்சு ரசிகர்கள் யாரும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் அவருக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பண்றதும் இல்லை. ஸோ இது பயங்கர ஆரோக்கியமா இருக்குது. இதை கண்டிப்பா தல அஜித்தும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் கொடுத்திருந்தாரு. ஸோ இதை பார்த்த செலவங்க அப்படின்னா, என்னப்பா சீமான் வந்து தல அஜித்துக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சிக்கிறாம சில செயல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் எப்போதுமே யார் எந்த தப்பு பண்ணாலும் விமர்சிக்க தவறாத ஒரு முக்கியமான நபர். ஸோ தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற தன்னோட குறிக்கோளை கொண்டிருக்கிறாரு. ஸோ அதுவும் கூட யதார்த்தமான ஒரு குறிக்கோள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க முடியை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆளுவாங்க. ஸோ இங்கே மட்டும்தான் அது ஒன்று கிடையாது. ஸோ அந்த மாற்றத்தை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டிப்பாக தமிழகத்தில் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தன்னோட பிடிச்ச நடிகரை பேசிட்டாரு, நடிகையை பேசிட்டாங்க, தன்னோட பிடிச்ச அரசியல்வாதியை பேசிட்டாங்க அப்படின்னு கோவப்படுறதை விட்டுட்டு எதுக்காக பேசினாரு, அதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன, அவர் பேசுறது தப்பா ரைட்டா அப்படின்னு நம்ம உணர்ந்துகிட்டு செயல்படணும். இப்பதான் பாத்தீங்கன்னா விஜய் பத்தி போலந்து பேசியிருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் கூட பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கணும், அதோட நடிகர்கள் நடிகர்களாக இருக்கட்டும். ஸோ அரசியலில் வந்து யாரும் எங்களை வந்து அதாவது முக்கியமாக சொல்கிற ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடிக்கிறது மட்டுமே எங்களை ஆளுறதுக்கு தகுதி கிடையாது. ஸோ தமிழ் இனத்தை தமிழ் இனம் தான் ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கட்டோட்டு பாட விஷயம் பண்ணாதீங்க அப்படி அப்படின்னு அவர் எதுவுமே சொல்கிறது கிடையாது. இவர் வந்து நம்ம தமிழ் இனத்தை ஆளணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.